இந்த தீபாவளியை பூமருடன் ட்ரெடிஷனலா ட்ரெண்டியா கொண்டாடுங்கள். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. சார், காதலிக்கு நேரமில்லை படத்தை 10 நாள் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் கதை நல்லா இல்லைன்னு சொல்லி ஸ்ரீதர் ஸ்டாப் பண்ணிட்டாராமே, அது உண்மையா சார்? உண்மைதான். ஒரு சமூக சித்திரத்தை வண்ணத்தில் உருவாக்கணும் அப்படின்றது ஸ்ரீதருடைய எண்ணமாக இருந்தது. அதுக்காக தான் காதலிக்கு நேரமில்லைன்னு ஒரு கதையை உருவாக்கினார். கதைக்கான நட்சத்திர தேர்வுலாம் நடந்தது ரவிச்சந்திரன் கதைனா நடித்தார். அதே மாதிரி காஞ்சனா ஏரோஸ்டஸாக இருந்த காஞ்சனா அந்த படத்தில் கதாநாயகி அறிமுகமானாங்க. அப்போ அந்த படத்தில் இன்னொரு கதாநாயகி நடித்தது வெண்ணிலாட நிர்மலா. நிர்மலாவுடைய பேர் அப்போ சாந்தி. இவங்க மூணு பேரும் வச்சு ஒரு 10 நாள் படப்பிடிப்பு நடத்தினார். போட்டு பார்த்தப்போ அந்த கதை வந்து இவருக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. இத்தனைக்கும் அவருடைய நண்பர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஏன்னா முதல் வண்ணப்படம் சமூக படம் வந்து அப்படியே பேண்ட் சட்டையெல்லாம் ஜில்லுன்னு கலரில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் முதல் முதல்ல ஒரு வண்ணப்படமாக நம்ம எடுக்கிறோம், ஒரு சமூக படத்தை, ரசிகர் மத்தியில் நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ கதை நல்லா இல்லைன்னா டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம் ஆகிடும். பரவாயில்ல, நிறுத்திடும். அப்படியே நல்ல கதையை பண்ணிட்டு இதே செட்டப், இதே டீம் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, நம்ம திரும்ப படம் எடுப்போம். என்ன இப்போ 10 நாள் ஷூட்டிங் செலவு தானே வீணாக போகுது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அந்த காதலிக்க நேரம் இல்லை முதல்ல அவர் தயாரித்த படத்துக்கும் அதுக்கப்புறம் அவர் படம் எடுத்தார்ல, இதுக்கு நடுவில் நடந்தது தான் அவருடைய திருமணம். இந்த படப்பிடிப்பு நிந்த இடைவெளி இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் அவருடைய அங்கிள் வந்து ஒரு நாள் இவர் ஓய்வாக நண்பர்களோட சீட்டாடிட்டுருக்கும்போது ஒரு குரூப் போட்டோ காமிச்சார். இப்போ இந்த பொண்ணு தான் உனக்கு பார்த்துருக்க பொண்ணு, உனக்கு ஓகேன்னு சொல்லி திருமணத்தை பேசி முடிச்சிடலாம். இவர் சீட்டாட்ட அவசரத்தில் சீட்டு வாங்கிட்டு ஓகேன்னு வாங்கி வச்சிட்டார். இப்போ அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. ஃபோட்டோவில் வரிசையாக 7-8 பொண்ணுகள் இருக்குது. இதில் ஒரு பொண்ணு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. ஆனால் இந்த பொண்ணை தான் மாமா காட்டினாரான்னு தெரியல இவருக்கு. அதனால் சித்ராலே கோப்பு கூட்டிகிட்டு காரில் உங்கள் மாமா பார்க்குறது ஊரில் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போய் அந்த ஃபோட்டோ காமிச்சு, சரி இதில் யார் நீங்கள் காட்டின பொண்ணுன்னா, அவங்க மாமா காட்டின பொண்ணும் ஸ்ரீதர் விரும்பிய பொண்ணும் ஒன்றாவே இருந்தது, அதுதான் தேவசேனா ஸ்ரீதர். தேவசேனா ஸ்ரீதரை பற்றி இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஸ்ரீதர் வந்து தேவசேனா கல்யாணம் பண்ண காலகட்டத்தில் ஸ்ரீதர் வந்து தமிழ் சினிமாவில் உச்சாணி கொம்பில் இருந்தவர். அந்தளவு புகழ்பெற்றவராக இருந்தார். புகழ்பெற்றவராக இருந்தது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருந்த கல்லூரி பெண்கள் எல்லோராலும் காதலிக்கப்பட்ட ஒரு இயக்குனராக இருந்தார். அப்படி ஏன்னா ஸ்ரீதருடைய படங்கள் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அவருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ். அப்படிப்பட்ட ஒருவர் வந்து அந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணது ஒரு பெருமிதமான விஷயம் தேவசேனா பொறுத்த வரைக்கும். அதுக்கு பின்னால் ஒரு காலகட்டத்தில் அவர் உடல்நலம் சரியில்லாத போது அவரை தேவசேனா ஸ்ரீதர் பார்த்துக்கிட்டு மாதிரி எந்த மனைவியும் பார்த்துட்டு மாட்டாங்கன்னு சொல்லணும். அந்தளவு தன்னுடைய கணவனை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க அவங்க. அந்த வயதில் வந்து அவங்களுடைய பொறுமை வந்து அசாத்தியமானது அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து பாராட்டாத திரைக்கலைஞர் இல்லைன்னு சொல்லலாம். தேவசேனா ஸ்ரீதர் எந்த விழாவுக்கு வந்தாலும் ஸ்ரீதர் மறைவுக்கு பின்னால் அந்த விழாவில் யாராக இருந்தாலும் அந்த அம்மாவை பற்றி ஒரு 10 நிமிஷமாக பேசுவாங்க. அந்தளவுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு மனைவியாக ஸ்ரீதருடைய வாழ்நாள் முழுவதும் இருந்தவங்க தான் அவங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இப்படி ஒரு திருமணம் நடந்தது. இந்த திருமணத்துக்கு பின்னால் தான் இந்த காதலிக்கு நேரமில்லை படத்துக்கான கதையே அவருக்கு அமையுது. திருமணம் முடிஞ்சவுடனே கோவை செய்யின தயாரிப்பாளர் இருக்கார்ல, அவருடைய திருமணம் கோயம்புத்தூர் நடக்குது. இவருடைய கல்யாணத்தை தொடர்ந்து அந்த கல்யாணத்துக்கு தன்னுடைய மனைவி தேவசேனாவோட போகிறார் இவர். அப்போது அங்கே சிவாஜியுடைய நண்பரான முத்துமாணிக்க கவுண்டர் இருக்கார்ல, அவர் ஸ்ரீதருக்கும் நல்ல நண்பர். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு உடனே போகிறதாவது எங்கள் வீட்டில் டெஃபினட்டாக ஒரு 4-5 நாளாவது கெஸ்ட்டாக தங்கணும்னு சொல்லி இவர் அங்கே தங்க வைக்கிறார். அப்போ இவர் ஆழியார் டேம் போய் பார்க்குறாரு. ஆழியார் டேம் கட்டிக்கிட்டு இருக்காங்க புதுசாக. அந்த ஆழியார் டேமு, அந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதே ரம்யமான சூழ்நிலை. சுற்றி மலை, அதில் இந்த பக்கம் வந்து ஆறு, இந்த பக்கம் டேம். இந்த இடத்த வச்சு ஒரு கதை பண்ணால் என்னன்னு தோணுது. அந்த கதை தான் காரைக்கு நேரமில்லை. இப்போ உருவான காரைக்கு நேரமில்லை என்ன ஒரு சேஞ்சுன்னா, வெண்ணிலாட நிர்மலாவுக்கு பதில் அதில் வந்து ராஜஸ்ரீ நடித்தாங்க. அது ஒன்று தான் மாறுதல். அந்த படம் வந்து எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைஞ்சதுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அந்தளவு சூப்பர் சக்ஸஸாக அமைஞ்ச ஒரு படமாக அது இருந்தது. சார், உரிமை குரலுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் வச்சு ஸ்ரீதர் ஒரு படம் டிடெக்ட் பண்ணார் இல்லையா? அந்த படம் தான் அன்று சிந்திய ரத்தம். நாங்கள் முன்னாடி சொன்னோம் இல்லையா, தன் மனசுக்கு பட்டதை ஸ்ரீதர் பேசிடுவார். எம்ஜிஆர்ட்டு கூட ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி பேசினான்னு. அது இந்த அன்று சிந்திய ரத்தம் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது தான் நடந்தது. அதை பின்னாடி சொல்கிறேன். எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஸ்ரீதர் முடிவு பண்ண உடனே எம்ஜிஆர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உடனே எம்ஜிஆர் ஃபோன் எடுத்து பேசுவார்னு ஸ்ரீதர் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்முனையிலே எம்ஜிஆர், நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னார்.
அவர் எப்போ அப்படிதான் சொல்லுவார் ஃபோனில். நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு தாராளமாக வாங்கிட்டுருக்கார். இவர் போய் கதையை சொன்னார், உங்கள் கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கதையில் என்னுடைய கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்தது, எப்போ வேணால் நம்ம படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாரு எம்ஜிஆர். உடனே 25,000 ரூபா முன்பணமாக எடுத்து எம்ஜிஆர் கொடுக்குறார். இவர் இது அண்ணன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார் எம்ஜிஆர். அந்த சிந்திரத்தன் படத்தினுடைய படப்பிடிப்பு துவங்குது. முதல் நாள் ஷூட்டிங், ஒரு எம்ஜிஆர் வந்து அதில் ஒரு புரட்சியாளர், ஒரு மாணவர் மத்தியில் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. அந்த காட்சியில் என்ன சிறப்புன்னா, மாணவர்களையே நடிக்க வச்சுருந்தார் ஸ்ரீதர். ஸ்ரீதருடைய நண்பரான கோபுவும் அவருடைய புரட்சி மன்னராக இருந்தவரும் சேர்ந்து நிறைய மாணவர்களை திரட்டி கூப்பிட்டு வந்தாங்க. அது எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படிப்பட்ட அதனால் ஒரு வித்தியாசமான அட்மாஸ்ஃபியராக இருந்தது. பரவாயில்லையே, உங்கள் அசிஸ்டண்ட்டு ரொம்ப பிரமாவாக வேலை செய்கிறாங்களே அப்படின்ட்டு ஸ்ரீதரை கூட பாராட்டினார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு 3 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கலை. காரணம், எம்ஜிஆருடைய டேட்டு. எம்ஜிஆர் டேட் கிடைக்கவே இல்லை, மாறி மாறி தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் சரி எம்ஜிஆரையும் நேராக போய் பார்த்து நம்ம பேசிடுவோன்ட்டு எம்ஜிஆர் போய் பார்க்குறாரு ஸ்ரீதர். உங்களுடைய ஷூட்டிங் இருந்து காட்சிட்டு இருந்தால் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், உங்கள் காட்சிட்டு இல்லாதனால படப்பிடிப்பு தள்ளிகிட்டே போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னு எம்ஜிஆர் ஒரு லிஸ்ட் எடுத்து நேற்றுறார். லிஸ்ட்டை பாருங்கள், 27 ப்ரொடியூசருடைய படங்கள் தான் நடிக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் காட்சி கொடுத்தாகணும், என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க, தள்ளி தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த லிஸ்ட்டில் ஜெமினி வாகினி மாதிரி பல பிரபலமான நிறுவனங்கள் பேரெலாம் இருக்குது. இந்த லிஸ்ட்டை வாங்கி பார்த்த ஸ்ரீதர் எம்ஜிஆர் பேர் சொன்னார், ஆமாம் சார், ஜெமினி வாகினி ஏவிஎம் இது மாதிரி நிறுவனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற நிறுவனங்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் அவங்க மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து தான் ஆகணும், நான் வரேன்ட்டு கிளம்பி வந்தவர் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அதோட நின்று போச்சு. இதே தான் எம்ஜிஆர் தான் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் ஸ்ரீதருக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் எம்ஜிஆர் ஸ்ரீதருடைய ரிலேஷன்ஷிப்பை சொல்லணும். இதுக்கப்புறம் எம்ஜிஆரை வச்சு பல படங்கள், இந்த உரிமை குரல், மீனவ நண்பன், அண்ணாநீ, இந்த இப்படி பல படங்கள் டைரக்ட் பண்ணார். ஆனால் இந்த படத்தினுடைய எந்த படப்பிடிப்பின் போதும் அன்று சிந்தி ரத்தம் படம் ஏன் நின்றுச்சு அப்படின்னு ஸ்ரீதரும் பேசலை, எம்ஜிஆரும் ஒரு நாளும் பேசலை. இதெல்லாம் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீதருக்கு எதனால் அந்த படம் நின்று போச்சுன்ற விவரம் தெரிய வந்தது. அது வந்து சினிமாவில் தெரிய இருக்காங்கல்ல சில பேர், இந்த கொளுத்தி போகிறதுக்குன்னே இருப்பாங்க. அது வந்து எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, இப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ண வேலை தான்றது வந்து பின்னாடி தெரிஞ்சது. காதலிக்க நேரமில்லை, உரிமைக்குரலாக ரெண்டு படத்தினுடைய படப்பிடிப்பும் ஒரே நேரத்தில் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ ஒரு விளம்பரம் கொடுத்தாரு, ஃபுல் பேஜ் விளம்பரம் ஸ்ரீதர் தினத்தந்தியில், ஹாஃப் பேஜ் காதலிக்க நேரமில்லை, ஹாஃப் பேஜ் உரிமைக்குரல். அப்போ எம்ஜிஆர் பக்கத்தில் இருந்த ஆளுங்க சில பேர் சொல்லியிருக்காங்க, என்ன சார் ஸ்ரீதர் அவருக்கு போய் நீங்கள் விழுந்து விழுந்து நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, மொத்தம் புதுமங்குளச்சூர் படம் எடுக்கிறது வந்து கலரில் எடுக்கிற அந்த ஆள், நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோ, உங்கள் படம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறார், இப்போ உரிமைக்குரல் பிளாக் அண்ட் ஒயிட், என்ன நியாயம், எப்படி இருப்பாருங்க இந்த பண்ணுற வேறு, அதுதான் திசை மாதிரி அந்த படத்துடைய படப்பிடிப்பு நின்றுருக்கோம் நினைக்கிறேன் அப்படின்னு பின்னாடி ஒரு கட்டுரையில் பதிவிட்டிருக்காரு ஸ்ரீதர். சார், எம்ஜிஆர் சிவாஜி மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த தலைமுறை நடிகர்களான ரஜினி கமல் பச்சும் சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்தவர் தானே ஸ்ரீதர். என்ன சந்தேகம் அதில், இளமை ஊஞ்சலாடு படம் பேருக்கேற்ப பார்த்தா படம் பூரா இளமை ஊஞ்சலான அந்த மாதிரி எடுத்திருந்தார். அந்த படத்தில் ரஜினியும் கமல்ஹாசன் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அப்போ ஸ்ரீதர்ட உதவியாளர்களாக இருந்த பி வாசுவும் சந்தானம் பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் அந்த காலகட்டத்தில் உதவி இயக்குநர்களாக இருந்தாங்க. அவர்கிட்ட அவங்க தான் ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் பற்றி தொடர்ந்து இவருக்கு எடுத்து சொல்லி இந்த நட்சத்திர தேர்வை மாற்றினவங்க, இல்லைன்னா ஸ்ரீதருடைய எண்ணம் வேறாக இருந்தது. அப்புறம் இவங்க நடித்தவுடனே ஸ்ரீதருக்கு வந்து ரொம்ப குஷி ஆகிடுச்சு. இவங்க ரெண்டு பேர் வச்சு, அதாவது ரஜினிகாந்தனுடைய ஸ்டைலில் முழுமையாக அந்த படத்தில் அப்படியே கொண்டிருப்பார், அடாப்ட் பண்ணியிருப்பார். அது அதே மாதிரி கமல்ஹாசனுடைய நடிப்புத்திறன் வெளியேற மாதிரியும் அவருடைய நடனத்திறன் வெளியேறுகிற மாதிரியும் பல காட்சிகள் அமைச்சிருந்தார். அந்த படம் இளைஞர்கள் மஞ்சள் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படமாக இருந்தது. அந்த படத்துக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து, அதாவது ஸ்ரீதருடைய கரியரில் எந்த எம்ஜிஆர் விட்டு ஒரு காலகட்டத்தில் விலை இருந்தாரோ அவரோடு தொடர்ந்து படங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. எம்ஜிஆர் பதவியேற்கின்ற முதல் நாள் வரைக்கும் ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டார்னா அது ஸ்ரீதருடைய படப்பிடிப்பு தான். அப்படி இருந்துமே இவர் ஆரம்பித்த அண்ணா நீ என் தெய்வம்ன்ற படத்தை எம்ஜிஆர் முடிக்க முடியல. அதுக்கு பின்னாடி அதை பாக்யராஜ் ஏற்று அவர் வேறு பேரில் அவரும் நடித்து அந்த படம் வெளியாச்சு அப்படின்றது வேறு விஷயம். கமல்ஹாசன் ரஜினிகாந்துக்கு அப்புறமும் இளம் நடிகர்கள் பல பேரை வச்சு பல வெற்றி படங்களை கொடுத்தார் ஸ்ரீதர். அதில் குறிப்பிடத்தக்க ஒரு படம் தென்றலே என்னை தொடர்ந்த படம். மோகனும் ஜெயஸ்ரீ என்ற புது நடிகன் தான் அந்த படத்தில் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. ஜெயஸ்ரீ அந்த படத்தை நடித்த புதுமுகம். அவர் கடைசியாக இயக்கின படம்னா அது தந்து விட்டேன் என்னை அப்படின்ற திரைப்படம். அதுதான் விக்ரம் தமிழிலே அறிமுகமான திரைப்படம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகம் என்னென்னா, அந்த டைட்டில் அவர் வச்சு இந்த டைட்டில் அனௌன்ஸ் ஆனவுடனே சித்ராலய கோப்புக்கு வாலுகிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு,
என்னையும் அவன் ஃப்ரெண்டு இப்படி ஒரு பேர் வச்சுருக்கான், முதல்ல அந்த பேரை மாற்ற சொல்லு. ஸ்ரீதரின் தந்து விட்டேன் என்னை அப்படின்றது அறமாக இருக்குது, நல்ல தமிழ் சொல்லு இல்லை அது, அதனால் மாற்ற சொல்லுனார். ஸ்ரீதர் அதை கேட்கல. அதுவே அவருடைய கடைசி படமாக அமையும் அப்படின்றது யாருக்குமே அப்போ தெரியாது. ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் சில ஆண்டுகள் வந்து ஆரோக்கியத்தோட, நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருந்தால் நிச்சயமாக இன்னும் பல புதுமையான படைப்புகளை வந்து தமிழ் சினிமாவில் தந்திருப்பார் அப்படின்றதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றை யார் எழுதினாலும் ஸ்ரீதருடைய பெயரை குறிப்பிடாமல் எழுத முடியாது அப்படின்றது தான் அந்த மாபெரும் இயக்குனருடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லணும். மற்ற இயக்குனர் மாதிரி இல்லாமல் ஒரு பேட்டர்னு கிடையாது ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும். காதல் கதைகள், குடும்ப கதைகள், ஒரு திகில் படம், ஒரு முழுக்க முழுக்க வெளிப்புறப்பட ஒரு படம், மேக்கப்பே இல்லாமல் நெஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு படம், இப்படி பல வகையில் சாதனை புரிந்த ஒரு மாபெரும் கலைஞர் தான் ஸ்ரீதர். அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமாவுக்கே இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் என்ன பண்ணுறது, ஒரு காலம் எல்லோருமே வந்து இறப்பை சந்தித்தே வேணும் அப்படின்றது இறைவன் விதி அப்படின்றதுனால இதை சகிச்சுக்கு தான் வேணும், அவ்வளோதான். சார், டைரக்டர் ஸ்ரீதர் பற்றின தெரியாத நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸோட அடுத்த அறிந்து மரியாமலும்னு சந்திக்கிறேன். நன்றி சார். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.